இதுவரைக்கும் அபிராமி அம்மன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் இந்த வீடியோவிற்கு கீழே இருக்கின்ற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதன் அருகில் இருக்கின்ற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி. வந்தே சரண் புகும் அடியார்க்கு வானுலகம் தந்தே பறிவொடுத்தான் போயிருக்கும் சதுர்முகமும் பைந்தே நலங்கள் பருமணியாகமும் பாகமும் பொன் செந்தேன் மலரும் அலர்கதிர் ஞாயிறும் திங்களுமே. நடமாடும் தெய்வமாக வீற்றிருந்து நாம் செய்த நெற்றவப் பயனால் கண்கண்ட தெய்வமாய் விளங்குகின்ற அன்னை அபிராமி உபாசகி மாதாஜியினுடைய திருப்பாதங்களை மனமொழி மைகளினாலே வழுத்தி கொண்டு அன்னை தன்னுடைய உள்ளத்திலே அடியவர்கள் அடியவர்களுடைய குழந்தைகள் எல்லோரையும் நினைத்து அடிக்கடி வருந்துகின்ற ஒரே சூழ்நிலை இன்றைய இளைய தலைமுறையை பற்றியதுதான். இன்றைய இளைய தலைமுறை எவ்வாறெல்லாம் செல்கிறது, தடமாறி செல்கின்ற இளைய சமுதாயத்தை எவ்வாறு நல்வழியிலே கொண்டு வர வேண்டும் என்ற சிந்தனையே அன்னையினுடைய உள்ளமெல்லாம் வியாபித்து நிற்கிறது. அவர்களுடைய அருள்மொழியிலேயும் அவர்கள் அடிக்கடி எடுத்துச் சொல்கின்ற திருவாக்கிலேயும் இதை அவர்கள் தவறாமல் வலியுறுத்தி வருகிறார்கள். இதற்கு பல்வேறு காரணங்களும் பல்வேறு ஒழுக்கப் பிறழ்வல்களும் இன்றைக்கு உலகத்திலே இடம்பெறுவதனாலே அன்னை இவ்வாறு வேதனைப்படுகிறார்கள். தடமாறி செல்லுகின்ற இளைய சமுதாயம் தாம் செல்லுகின்ற பாதையில் நிதானத்தை இழந்து வருங்காலத்தை கேள்விக்குறியாக ஆக்கிக்கொண்டு தாமும் அழிந்து பெற்றோரையும் அவமானத்துக்கு உள்ளாக்கி பெற்றோர்கள் உற்றார்கள் உறவினர்களுக்கு அவமான நெருப்பையும் அவர்களை வேதனை கடலிலே மூழ்கச் செய்கின்ற சூழ்நிலையிலே இன்றைக்கு இளைய சமுதாயம் விளங்குகிறது. தாங்களும் பாழாகி தம்முடைய சமுதாயத்தையும் பாழ்படுத்துகின்றனர். இதிலே இருந்து இளைய சமுதாயம் முழுமையாக எப்படி வெளிவர முடியும் என்று அன்னை மிகுந்த கவலைப்படுகிறார்கள். அடிக்கடி அவர்கள் அருள்வாக்கிலேயும் தன்னை சந்திப்பவர்களிடமும் இந்த செய்தியை பரிமாறிக்கொண்டே வருகிறார்கள். புலம்பெயர் தேசத்திலேயும் சரி, தாயகத்திலேயும் சரி, இன்று தடமாறிச் செல்லும் இளைய சமுதாயம் எங்களுடைய தமிழ் சமுதாய பிள்ளைகள் எவ்வளவோ துன்பங்களையும் வேதனைகளையும் தாம் சந்திப்பது மட்டுமல்ல எல்லோருக்கும் தந்து விடுகிறார்கள். புலம்பெயர் தேசத்திலே வேறு கலாச்சாரம், கலப்பு மனம், வன்முறை, தீவிரவாதம் இவ்வாறு அவர்களுடைய வாழ்க்கை புலம்பெயர் தேசங்களிலே இளைய காலத்திலேயே தடமாறி போகிறது. அங்குள்ள கல்வி முறை, அங்குள்ள கலாச்சாரம் எவ்வாறு இருந்தாலும் இன்று தாயகத்திலே இருந்து புலம்பெயர்ந்து வந்த அந்த மூத்த தலைமுறையினர் தங்களுடைய பண்பாடு நாகரிகத்தை அடையாளத்தை எந்த சூழ்நிலையிலும் விட்டதில்லை. ஆனால் இன்றைக்கு இளைய தலைமுறை, அங்கே வளர்கின்ற இளைய தலைமுறை எவ்வாறு வளர்கிறது, முற்றுவிதமான முழுக்க புதுவிதமான ஒரு கலாச்சார மோகம், அவர்கள் கற்கின்ற சூழ்நிலை வேறு, வெவ்வேறு நாட்டு பாசைகள் இவை எல்லாவற்றோடும் அவர்களுடைய வாழ்க்கை, பெற்றோர்கள் அவர்களுடைய பண்பாடு கட்டுக்கோப்பான வாழ்க்கை முறை என்பவற்றிலே இருந்து அவர்கள் மாறிச் செல்வது பெற்றவர்களுக்கு வேதனையைத்தான் தருகிறது. புதிய சூழ்நிலைக்கு ஏற்ப இயைந்து வாழ வேண்டும் என்பது தவறல்ல. அப்படி வாழவில்லை என்றால் ஒட்ட முடியாமல் தனிமரமாகத்தான் நிற்க வேண்டும் என்பதை எல்லோரும் அறிவார்கள். ஆனாலும் வேரை மறந்துவிடக்கூடாது. மண்ணுக்குள்ளே வேர் மறைந்திருக்கும், மரம் வெளியிலே கிளை கொப்பு காய் கனி பூக்கள் எல்லாம் நிறைய பூத்து குலுங்கும். ஆனால் மறைவாக இருக்கிற வேர்தான் எல்லாவற்றிற்கும் ஆதாரம். எத்தகைய நாட்டிலே எந்த சூழ்நிலையிலே எங்களுடைய தமிழ் பிள்ளைகள் இந்து இளைஞர்கள் அவர்கள் வாழ்ந்தாலும் கூட தாங்கள் யாருக்கு பிள்ளைகள், அவர்கள் யாருக்கு பிள்ளைகள், தங்களுடைய சொந்த தேசம் என்ன,
எவ்வளவுதான் நாங்கள் எவ்வளவு கலாசார நாகரிக மோகத்திலே மூழ்கினாலும் கூட எங்களுடைய தோல் நிறம், எங்களுடைய இயல்பு, எங்களுடைய உச்சரிப்புகள் எல்லாம் எங்களை தனித்துவமாக காட்டித்தான் ஆகும். ஆகையினால் அங்குமில்லாமல் இங்குமில்லாமல் இன்றைய இளம் தலைமுறைக்கு உள்ள சூழ்நிலை அதுதான். எவ்வளவுதான் நாங்கள் அந்த நாட்டு தேசத்து மொழியை பேசினாலும் சரி, அவர்கள் வெறும் வெளிமனத்தோடு ஒரு நட்பாக பழகலாமே தவிர ஆழ்மனத்திலே ஒரு பிரச்சனை என்று வருகின்ற பொழுது பாக்கி என்றோ, இந்தியன்ஸ் என்றோ, ஸ்ரீலங்கன் என்றோ, அவர்கள் பிளக்கி என்றோ, இப்படித்தான் அந்த நிறத்தையே சொல்லி ஒரு சூழல் தள்ளித்தான் இருக்கும். அப்படி ஒரு சூழல், பிறந்த நாட்டினுடைய தாய்மொழியோடும் இணங்க முடியாத சூழல், ரெண்டு கண்டான் சூழ்நிலையிலே புலம்பெயர்த்து இளைஞர்கள் இருக்க தாயகத்திலே இன்னும் கொடுமை. இன்றைக்கு இலங்கையிலே, அதுவும் தமிழ் பிரதேசங்களிலே போதை வஸ்தை பாவித்து விட்டு தெருவிலே பாடுபடுகின்ற, துன்பப்படுகின்ற, எல்லோரையும் படாது படுத்துகின்ற இளைஞர்களை பார்க்கின்ற பொழுது வேதனை தாங்க முடியாது. கஞ்சா, குடு, போதை, சிகரெட், வாழ்வெட்டு கலாசாரம், இப்படிப்பட்ட கடுமையான கொடுமையான சூழ்நிலையிலே இன்றைக்கு தாயகத்து இளைஞர்கள் பலர் தரைகட்டு போய் நிற்கிறார்கள். பண்பாட்டுக்கு பேர் போன யாழ்ப்பாணம், பண்புக்கு பேர் போன தமிழ் பிரதேசங்கள், வடக்கு கிழக்கு, இவையெல்லாம் வந்தாரை வாழ வைக்கும் வன்னித்திருநாடு, உபசரணைக்கும் உபசரிப்புக்கும் பேர் போன மட்டக்களப்பு தமிழகம், இங்கு இருக்கின்ற இன்றைய இளம் தலைமுறை எவ்வாறு மாறிப்போகிறது சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள். நான் கல்லூரி ஆசிரியர், எத்தனை பெற்றவர்கள் வந்து எங்களிடம் பெற்றோர்கள் சந்திப்பிலே சொல்லி முறையிட்டு அழுவதை பார்த்திருக்கிறேன். என்ன சொல்கிறார்கள், ஏஎல் வகுப்பு வந்துவிட்டால், ஓஎல் வகுப்பு தாண்டிவிட்டால் பள்ளிக்கூடத்துக்கு தாய் தகப்பன் வரப்படாது என்று எச்சரிக்கிற இளம் பிள்ளைகள், இளைஞர்கள், அப்படி மீறி வருவேன் அல்லது ஏதாவது அவர்கள் நினைக்கிறதை கொடுக்கவில்லை என்றால் தாய் தகப்பனுக்கு அடிக்கிற, உதைக்கிற பிள்ளைகள் எல்லாம் இன்றைக்கு இருக்கிறார்கள். எங்கே போய் மாதா பிதாவை தெய்வம், கண்கண்ட தெய்வம் என்று நாங்கள் ஒரு பக்கத்திலே எவ்வளவோ சொல்லி கொண்டிருக்க, இந்த இளைஞர்கள் இன்றைக்கு பெற்றவர்களை அடித்து உதைத்து அவர்களுடைய மனம் வேதனைப்பட, எந்த வயிற்றிலே இருந்து இவன் பூமிக்கு வந்தானோ அந்த வயிற்றையே காலாலெட்டி உதைக்கிறான் என்று சொன்னால், இன்றைக்கு இது உண்மையாக நடக்கிறது, இது எதுலேயும் இதிலே எதுவும் பொய்யல்ல. அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கு தாயகத்திலே இளம்பிள்ளைகளிடம் வந்திருக்கிறது. வன்முறை, எதற்கெடுத்தாலும் வன்முறை, மற்றவர்களை புரிந்து கொள்வதில்லை, உணர்ச்சி வேகம், இப்படி எத்தனையோ உளவள ஆலோசனை எத்தனை செய்தாலும் கூட இன்னும் அதிகரித்து போகின்ற ஒரு துன்பத்தைத்தான் பார்க்கிறோம். இதை அறிந்துதான் அன்னையும் மிகுந்த வேதனைப்படுகிறார்கள். ஆனால் பிள்ளைகள் பிள்ளைகள்தான் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. அந்த பிள்ளைகள் பச்சை களிமண்ணை போல. இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எங்களுடைய ஆன்மீகம் என்ன செய்ய முடியும்? பெற்றோர்கள் பிள்ளைகளை எப்படி வழிப்படுத்த முடியும்? சமுதாயம் இந்த இளைஞர்களை நல்வழிப்படுத்துவதற்கு, முழுமையாக இந்த சூழ்நிலையிலே இருந்து இளைஞர்களை மீட்டெடுப்பதற்கு சமுதாயம் என்ன செய்ய முடியும் என்று ஆராய்வது மிக மிக முக்கியம். முதலிலே ஆன்மீகம் சார்ந்து பார்ப்போமேயானால், ஆன்மீகம் என்றால் ஆன்மாவை உயர்த்துகின்ற வழி என்று பொருள். அந்த ஆன்மாவை உயர்த்துவதற்கு பல இடங்கள் இருக்கின்றன. முதலிலே பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்திலே இருக்கிற ஆசிரியர்கள் உண்மையிலேயே பாடுபட வேண்டும். எங்களுடைய தமிழ் சமூகத்து இளைஞர்கள் வெறும் பரீட்சைக்கு மட்டும் பிள்ளைகளை தயார்படுத்துவதை விட்டுவிட்டு, நான் பல இடங்களிலே பார்த்திருக்கிறேன், நீண்டகால ஆசிரிய அனுபவம் உள்ளவன், முதல் வரிசையிலே இருக்கிற பிள்ளைகள் நல்லா படிக்கும், அது பரீட்சையை நோக்கமாக கொண்டு மட்டும்தான் இருக்கும். கடைசி வரிசையிலே இருக்கிறவன் படிப்பை குழப்புவதற்கு வருவான், நட்டாமுட்டி வேலைகள் பார்ப்பான், எல்லாத்துக்கும் பிரச்சனை கொடுப்பான். இந்த நடுவரிசையிலே இருக்கிற பிள்ளைகள் ரெண்டும் கட்டான், எப்படி இருந்தால் என்ன என்று விட்டு இருந்து விட்டு போவார்கள். இப்போ அந்த பரீட்சைக்கு மட்டுமே பிள்ளைகளை தயார் செய்கின்ற ஆசிரியர்கள் முன்வரிசையிலே இருக்கின்ற பிள்ளைகளை மட்டும் கவனித்து விட்டு மற்ற பிள்ளைகளை கவனிப்பது, அவர்கள் இடைஞ்சல் கொடுப்பார்கள், பள்ளிக்கூடத்துக்கு வராமல் இருந்தாலே பரவாயில்லை என்று நினைக்கிற ஆசிரியர்கள் பல பேர் இருக்கிறார்கள். அவர்கள் ஆசிரியர்கள் அல்ல,
உண்மையிலேயே கெட்டிக்கார பிள்ளை எங்கேயும் படிக்கும், யாரிடமும் படிக்கும். ஆசிரியர் இல்லாவிட்டால் கூட இன்றைக்கு இருக்கிற வசதியை பயன்படுத்தி அது தானாக படிக்கும். இன்றைக்கு கொரோனா காலம், பள்ளிக்கூடங்கள் நடக்கவில்லை, ஆனாலும் பிள்ளைகள் படிக்கத்தான் செய்கிறார்கள், பரீட்சை எழுதத்தான் செய்கிறார்கள். அப்போ ஆசிரியர்களுடைய பங்கு என்ன என்று சொன்னால், முக்கியமாக வெறும் பரீட்சைக்கு மட்டும் இளைஞர்களை தயாரிக்காமல் பண்பாடு, பழக்க வழக்கம், கிழமையிலே 5 நாள் பள்ளிக்கூடத்திலே வருகின்ற பாடங்களிலே தன்னுடைய பாடத்திலே ஒரு பாடம், எங்களுக்கெல்லாம் அப்படித்தான் படிப்பித்தார்கள். தமிழிலே பாடப்புத்தகத்தை மட்டும் படிப்பிக்காமல், எங்களுக்கு செல்லையா மாஸ்டர் என்று ஒரு ஆசிரியர் இருந்தார், எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்கிறது. 4ஆம் வகுப்பிலே அவர் தமிழ் பாட ஆசிரியராக இருந்தாலும் வியாழக்கிழமையிலே மட்டும் பாடப்புத்தகத்தை மூடி வைத்து விடுவார். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மகாபாரதம், ராமாயணத்தை எங்களுக்கு கதை கதையாக வருஷக்கணக்கிலே சொல்லி வந்தார். தொடர்ந்து 3 ஆண்டுகள் எங்களுக்கு அவர் தமிழ் 4ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 6ஆம் வகுப்பிலே கற்பித்தார். அந்த 3 ஆண்டுகளும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் தவறாமல் மகாபாரதம், ராமாயணத்தை சொல்லி ஆன்மீக செழுமையை எங்களுக்கு ஊட்டினார். இன்றைக்கு நான் சொற்பொழிவாளனாக, தமிழிலே விருப்பமுள்ளவனாக வருவதற்கு அந்த செல்லையா மாஸ்டர் ஒரு முக்கியமான காரணம். ஒரு நாள் ஒரு வியாழக்கிழமை அந்த தன்னுடைய பாடத்திலே மகாபாரதம், ராமாயணத்தினூடாக ஆன்மீக கருத்துக்களைத்தான் எங்களுக்கு எடுத்து சொல்வார். இன்றைக்கு அதை பள்ளிக்கூட ஆசிரியர்கள் கட்டாயம் செய்ய வேண்டும். அடுத்து கோவில்கள். கோவில்கள் இன்றைக்கு பணக்கார முதலைகளினுடைய கொட்டமடிக்கும் கூடாரமாக பல இடங்களிலே மாறிப்போயிருக்கிறது. ஆம், உண்மையிலே பல இடங்களிலே அப்படித்தான் இருக்கிறது. ஆனால் கோவில்கள் என்ன செய்ய வேண்டும்? கோவிலே இருக்கிற ஆச்சாரியார்கள் முதல் கொண்டு நிர்வாக சபை, அங்கே இருக்கின்ற, அங்கே வழிபட வருகிறவர்கள் எல்லாம் இளைஞர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். கோவில்களிலே இளம் பிள்ளைகளை ஆதரிக்க வேண்டும். கோவில்களிலே இளம் பிள்ளைகளை வரவேற்க வேண்டும். தொண்டர் சபை, இளம் தொண்டர் சபை என்று இளம் பிள்ளைகளை கோவிலுக்குள்ளே வரும்படியாக ஊக்கப்படுத்த வேண்டும். அவர்களிடம் பொறுப்பு கொடுக்க வேண்டும். அவர்களிடம் பணி, அவர்கள் செய்யக்கூடிய பணிகளை எல்லாம் அவர்களுக்கு, அவர்களை கொண்டு செய்விக்க வேண்டும். நிர்வாக பொறுப்பிலே கூட இளைஞர்களை, இளம் பிள்ளைகளை, என் சம்பந்தருக்கு எத்தனை வயது, இவ்வளவு பெரிய இத்தனை செய்திகளையும் இவ்வளவு உலகமெல்லாம் வியக்கும்படி செய்வதற்கு அவருக்கு 16 வயது தான். அந்த இளைஞர் இன்றைக்கு உலகத்தை வியக்கச் செய்யவில்லையா? நான் எல்லாரையும் சம்பந்தராக இருக்க முடியும் என்று சொல்லவில்லை. ஆனால் இளைஞர்களிடம் நம்பி நாங்கள் பொறுப்பை கொடுக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு கோவிலிலே, நிர்வாக சபையிலே இருக்கின்ற பல பேர் என்ன செய்கிறார்கள்? இளைஞர்களை கோவிலுக்கு வராமல் பண்ணுவதில் தான் குறியாக இருக்கிறார்கள். அது தவறு. ஆன்மீக பணிகளிலே இளைஞர்களை ஊக்குவிக்க வேண்டும். அதற்கு கோவில் நிர்வாகத்தினர் மிக மிக முக்கியமாக அவர்கள் முன்வந்து இந்த செயலை செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, கோவில்களிலே சமயத்தினுடைய, எங்கள் சைவ சமயத்தினுடைய, எங்கள் இந்து மதத்தினுடைய உட்கருத்துக்களை எல்லாம், வெறும் கதைகளை மட்டும் சொல்வதிலே பயனில்லை. வெறும் கதைகள், புராண கதைகளிலே, பல கதைகளிலே இந்த உலகத்திலே இன்றைக்கு நடைமுறைக்கு ஒத்துவராத பல சம்பவங்கள் எல்லாம் சொல்லப்படும். அது ஏன் சொல்லப்படுகிறது? அதனுடைய உட்பொருள் என்ன? அதனுடைய உட்கருத்து என்ன? அடிமுடி தேடி பிரம்மா மேலே போனார், விஷ்ணு கீழே போனார் என்றால் அதனுடைய உட்கருத்து என்ன? பிரம்மதேவர் மேலே போனார் என்றால் பிரம்மதேவருடைய நாக்கிலே சரஸ்வதி இருக்கிறாள், சரஸ்வதி கல்வி கறிவதி, கல்வி மேலே போனது. மகாவிஷ்ணு கீழே போனார் என்று சொன்னால் மகாவிஷ்ணுவினுடைய இருதயத்திலே லட்சுமி இருக்கிறாள், லட்சுமி செல்வத்திற்கு அறிவரி. ஆகவே பணம் பாதாளம் மட்டும் பாஞ்சது, பணம் கடவுளினுடைய அடியை காணலாமா என்று புறப்பட்டது, கல்வி ஆண்டவனுடைய முடியை காணலாமா என்று புறப்பட்டது. பணமா படிப்பா? பணத்தினாலும் படிப்பினாலும் கடவுளை கண்டுவிட முடியாது, பக்தியினால்தான் கண்டுவிட முடியும் என்பதை காட்டுவதுதான் அடிமுடி தேடிய அந்த வரலாறு. ஆகவே வெறும் கதையை சொல்லி கொண்டிருக்காமல் அதற்குள்ளே இருக்கிற உட்பொருளை, ஆன்மீகம் சார்ந்த பொருளை இளைஞர்களுக்கு கோவில்களிலே கட்டாயம் எடுத்து சொல்ல வேண்டும். இன்றைக்கு அதுக்கு பல சிவாச்சாரியார்கள் தயாராக இல்லை. பல கோவில்களிலே வெறும் கிரியை மட்டும்தான் நடக்கிறது. ஆனால் அங்கே ஆன்மீக செழிப்பை, ஆன்மீக சிறப்பை இளைஞர்களுக்கு எடுத்து சொல்வதற்கு அவை முன்வர வேண்டும். அடுத்து பெற்றோர்கள். பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை அன்போடு முதல் அரவணைக்க பழக வேண்டும்.
பெற்றவர்கள் வீடுகளிலே, இன்றைக்கு எல்லா வீடுகளில் பார்த்தாலும் எல்லா வீடுகளிலையும் இன்றைக்கு இந்த செல்ஃபோன் வந்த பிறகு வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறார்கள். ஒரு அறையிலே இருந்து இன்னொரு அறைக்கு ஃபோனில் கதைக்கிற வீடுகளும் உண்டு. தங்களை சுற்றி ஒரு குட்டி தனித்தீவுகளாக இன்றைக்கு ஒவ்வொருதரமாகி போயிருக்கிறார்கள். பெற்றோர்கள் பிள்ளைகளிடம் மிக அன்பாக நடக்க வேண்டும். பெற்றோர்களின் அன்பு கிடைக்காத பிள்ளைகள்தான் அந்த அன்பை வெளியிலே தேடிப்போய் அங்கேயும் ஏமாற்றம் வருகின்ற பொழுது வன்முறையாளர்களாக மாறுகிறார்கள். எல்லா இளைஞர்களுக்கும் ஒரு இயல்பூக்கம் உண்டு. தாங்கள் உயர்வாக இருக்க வேண்டும், தாங்கள் முன்னணியிலே இருக்க வேண்டும், தாங்கள் கதாநாயகர்களாக இருக்க வேண்டும் என்ற விருப்பம் எல்லா இளைஞர்களுக்கும் உண்டு. அந்த கதாநாயகர்கள் எல்லாரும் ஆக முடியாது. உடனே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? கதாநாயகராக முடியவில்லை என்றால் வில்லன்களாக மாறிவிடுகிறார்கள். அந்த சூழ்நிலைதான் பெற்றவர்களுக்கு, சமுதாயத்துக்கு, தனக்கு, எல்லாருக்கும் பிரச்சனையை கொண்டு வருகிறது. முதல் பெற்றவர்கள் பிள்ளைகளுக்கு அன்பு செலுத்த பார்க்க வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும். அந்த அன்பை பெற்றவர்கள் இடைவிடாமல் பிள்ளைகளுக்கு செலுத்த வேண்டும். பிள்ளைகள் ஒரு கவலையோடு வருகின்ற பொழுது அந்த கவலையை கேட்டு அறிய வேண்டும். பெற்றவர்கள் தங்களுக்குள்ளே வீட்டிலே சண்டை பிடிக்கப்படாது, பிள்ளைகளுக்கு முன்னாலே கத்தி தங்களுடைய ஒற்றுமையின்மையை மிக முக்கியமாக பிள்ளைகளுக்கு முன்னால் காட்டக்கூடாது. பிள்ளைகள் என்று வந்துவிட்டால் சொன்னார்கள் வாய்க்கட்டு என்று. வாய்க்கட்டு மட்டுமல்ல, மனக்கட்டுப்பாடும் இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்காக தங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்வது பெற்றோர்கள் இயல்பாக இருப்பார்களாக இருந்தால் பிள்ளைகளும் அன்பாக அவர்களோடு இருக்கும். அந்த அன்பு, பெற்றவர்கள் காட்டுகிற அன்பு சமுதாயத்திலும் அன்பாக மாறும். காலை உணவு, இரவு உணவு. சரி, காலை உணவு நேரத்திலே தான் பிள்ளைகளை சந்திக்க முடியவில்லை என்றால் இரவு உணவு நேரத்திலே தாய், தந்தை, பிள்ளைகள் எல்லாரும் ஒன்றாக இருந்து ஒரே மேசையிலோ ஒரே இடத்திலேயோ இருந்து உணவு உண்ண வேண்டும். அப்படி உண்ணுகின்ற பொழுது அன்றைக்கு நடந்த விஷயங்களை பிள்ளைகளிடம் கேட்டு பெற்றவர்கள் அறிய வேண்டும், அன்பாக கரைக்க வேண்டும். அவர்களுடைய பிரச்சனைகளை பக்குவமாக கேட்டு அவர்களுக்கு அன்போடு அவர்களை வழிப்படுத்த வேண்டும். அன்றன்று நடப்பதை தங்களுக்கு சொல்லும்படியாக பிள்ளைகளை, இளம் பிள்ளைகளை ஊக்குவிக்க வேண்டும், ஆறுதலாக பேச வேண்டும். அப்படி வந்தால் அவர்கள் உண்மையிலேயே நல்ல பிள்ளைகளாக, நல்லவர்களாக வருவார்கள். விளையாட ஊக்கப்படுத்த வேண்டும். மாலை நேரத்திலே பிள்ளைகளை விளையாடுவதற்கு கட்டாயம் ஊக்கப்படுத்த வேண்டும். அது பிள்ளைகளினுடைய அந்த துடித்து தெறிக்கின்ற வயதிலே, எதையும் செய்ய துடிக்கின்ற நேரத்திலே அவர்களுக்கு விளையாட்டு திடலிலே விளையாடப் போய் அந்த வேகம் விளையாட்டு திடலிலே அடங்கி போனால் அவர்கள் பிழையான பாதைக்கு போக மாட்டார்கள். பாரதி சொன்ன ஒரு நல்ல பாட்டு, காலை முழுதும் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாடு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா என்றான். ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது? காலை முழுதும் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல படிப்பு, மாலை முழுதும் படிப்பு 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 என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா என்ற மாதிரி, காலையிலே படிப்பு, மத்தியானம் பள்ளிக்கூடத்திலே படிப்பு, பின்னேரம் டியூஷனிலே படிப்பு, பிறகு வீட்டை வந்த இரவிலே படிப்பு, இப்படியே இருக்கின்ற பொழுது அந்த பிள்ளைகள் என்ன செய்ய முடியும்? ஆகையினாலே தான் பிள்ளைகளை படிக்கின்ற நேரத்திலே அந்த பிள்ளைகள் படிக்கும்படி செய்துவிட்டு மிச்ச நேரத்திலே அவர்களை விளையாடுவதற்கு ஊக்கப்படுத்த வேண்டும். சமுதாயம் என்ன செய்யலாம் பிள்ளைகளை? அவர்களை சமுதாயத்து அங்கத்தவர்கள், ஒரு பிள்ளை கெட்டிக்காரனாக இருக்கிறான் என்றால் அவனை எந்த வேறுபாடும் காட்டாது, அவனிடம் எந்த விதமான வேறுபாடும் பார்க்காது அந்த பிள்ளைகளை பாராட்டி உற்சாகப்படுத்த வேண்டும். பொது மேடைகளிலே, சமுதாய விழாக்களிலே அவர்களுக்கு நல்ல வாழ்த்துக்கள் கூற வேண்டும், அவர்களுக்கு பரிசளிக்க வேண்டும். சனசமூக நிலையங்களிலே இளைஞர்களுக்கு முக்கிய இடம் கொடுக்க வேண்டும், பேதம் பாராட்டப்படாது. கர்ணன் என்று ஒரு பாத்திரம் மகாபாரதத்திலே வரும், எல்லோருக்கும் தெரியும். அந்த கர்ணன் பின்னாலே மிகப்பெரிய ஒரு தர்மத்துக்கு எதிரியாக மாறிப்போகிறான், கௌரவர்களோடு சேர்ந்து போகிறான். பாண்டவர்களுக்கு மூத்தவன், கௌரவர்களோடு சேர்வதற்கு என்ன காரணம் என்று ஆராய்ந்து பார்த்தால், ஆரம்பத்திலே வில்வித்தை ஒன்று போட்டி நடக்கின்ற பொழுது அரிச்சுனனுக்கு எதிராக கர்ணன் வில்பிடித்து நிற்கின்ற பொழுது ஆசிரியர் கிருபாச்சாரியார், கிருபியே இல்லாத கிருபாச்சாரியார் என்ன செய்கிறார்? நீ என்ன சாதி, என்ன குலம், என்ன கோத்திரம், தகப்பன் பேர் என்ன, இதையெல்லாம் கேட்டு அவனை அவமானப்படுத்துகிற நேரத்திலே தான்
அவன் அவமான ஒரு ஆற்றல் உள்ளவன் அவமானப்படுகின்ற பொழுது வருகிற அபாயம் இருக்கிறதே, அது மிகப்பெரிய அபாயம். உடனே தீயவனாக இருக்கக்கூடிய அல்லது கௌரவர்கள் பக்கத்திலே இருந்து துரியோதனன் வந்து அவனை ஏற்றுக்கொண்டு விட்டான். அங்கீகாரத்திற்கு அலைகின்ற உள்ளம் இளைய உள்ளம், அங்கீகாரத்துக்கு ஏங்குகின்ற உள்ளம் இளைய உள்ளம். அந்த நேரத்திலே சமுதாயம் என்ன செய்ய வேண்டும்? சாதி பார்க்காமல், சமயம் பார்க்காமல், அல்லது வேறு பேதங்கள் பார்க்காமல், பிரிவுகள் பார்க்காமல், ஆற்றல் உள்ள இளைஞர்களை அவர்கள் ஏற்றுக்கொண்டு தட்டி கொடுத்தால் நிச்சயமாக அவர்கள் சிறந்து வருவார்கள். இவையெல்லாம் இன்றைக்கு இளைஞர்களை நாங்கள் நெறிப்படுத்துவதற்கு நல்ல வழி. தடமாறி செல்லும் இளைஞர்களை முறையாக நெறிப்படுத்துவதற்கு நல்ல வழி. அன்னையினுடைய கவலை நியாயமானது. இளைஞர்களை நாங்கள் நெறிப்படுத்துவோம். கண்கண்ட தெய்வமாக வீற்றிருந்து எம்மை வாழ்விக்கின்ற அன்னை அபிராமி உபாசகி மாதாஜியினுடைய திருமுன்னிலையிலே இந்த கருத்துக்கள் வெளிப்படுகின்ற பொழுது அவர்கள் மூலமாக அவர்களுடைய ஆலயத்திலே வருகின்ற அடியவர்கள், அந்த அடியவர்கள் அது மட்டும் இல்லை, இன்னும் வானொலி, இன்னும் பல்வேறு சாதனங்களூடாக இந்த கருத்து சென்று எங்களுடைய எதிர்கால சந்ததி, தடமாறி செல்லும் இளைய சமுதாயம் பாதையிலே, தாம் செல்லும் பாதையிலே நிதானத்தை இழந்துவிட்டு தடுமாறுகின்ற அந்த இளைய சமுதாயம் பெற்றவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் அவமான நெருப்பை அள்ளி வீசாமல், வேதனை கடலிலே அவர்களை தள்ளி வீழ்த்தாமல் இருக்க இவை துணை செய்யும் என்று நம்பி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
எதை கேட்டாலும் இல்லை என்று மறுக்காமல் நீ தருவாய். எதை கேட்டாலும் இல்லை என்று மறுக்காமல் நீ தருவாய். எங்கிருந்து அழைத்தாலும் அன்பர் குரல் கேட்டுவிட்டால் ஓடி வருவாய். எங்கிருந்து அழைத்தாலும் அன்பர் குரல் கேட்டுவிட்டால் ஓடி வருவாய். சக்தி அபிராமி அம்மா சரணடைந்தோம் அம்மா, பெற்றவடி பெரியவடி ஈஸ்வரியே. சக்தி அபிராமி அம்மா சரணடைந்தோம் அம்மா, பெற்றபடி பிரியபடி ஈஸ்வரியே. நாங்கள் எதை கேட்டாலும் இல்லை என்று மறுக்காமல் நீ தருவாய். எதை கேட்டாலும் இல்லை என்று மறுக்காமல் நீ தருவாய். பட்டத்துயர் போதுமம்மா, பரிவுடன் பார்த்திடம்மா, உன்னை என்று எங்களுக்கு கதியாறு. வெட்ட வெளி பாதையிலே வழித்துணை நீ அம்மா, வெள்ளிமலை நாயகியே விடை கூறு. சின்ன சிறு வயது முதல் உன்னை தானே தாயென்று நம்பி எங்கு வாழுகின்றோம் சத்தியமே. எண்ணி வந்த காரியங்கள் அத்தனையும் கை கூட உந்தனருள் தூதுவரும் நிச்சயமே. உந்தனருள் தூதுவரும் நிச்சயமே. அபிராமி 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 அம்மா, அபிராமி அபிராமி அபிராமி. எதை கேட்டாலும் இல்லை என்று மறுக்காமல் நீ தருவாய். எதை கேட்டாலும் இல்லை என்று மறுக்காமல் நீ தருவாய். வைஷ்ணவியாய் வந்தவளே, வையகத்தை காப்பவளே, தெய்வீக திருவுருவம் கொண்டவளே. மெய்யுருக உன் புகழை மேதினியில் நான் பாட செய்பவளே என் தாயே அபிராமி. வஞ்சகத்தை வேறறுத்து வந்தவர்க்கு வாழ்வழித்து தஞ்சமிகு நிழல் கொடுக்கும் தாயம்மா. சந்தனத்து வாசனை போல் சங்கத்தமிழ் பாடலை போல் எங்களுடன் வாழுகின்றாய் நீ அம்மா. எங்களுடன் வாழுகின்றாய் நீ அம்மா. அபிராமி 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 அம்மா, அபிராமி அபிராமி அபிராமி. எதை கேட்டாலும் இல்லை என்று மறுக்காமல் நீ தருவாய். எதை கேட்டாலும் இல்லை என்று மறுக்காமல் நீ தருவாய். எங்கிருந்து அழைத்தாலும் அன்பர் குரல் கேட்டுவிட்டால் ஓடி வருவாய்.
எங்கிருந்து அழைத்தாலும் அன்பர் குரல் கேட்டுவிட்டால் ஓடி வருவார். சத்தியபிராமி அம்மா சரணடைந்தோம் அம்மா, பெற்றவழி பெரியவழி ஈஸ்வரியே. சத்தியபிராமி அம்மா சரணடைந்தோம் அம்மா, பெற்றபடி பிரியபடி ஈஸ்வரியே. நாங்கள் எதை கேட்டாலும் இல்லை என்று மறுக்காமல் நீ தருவாய். எதை கேட்டாலும் இல்லை என்று மறுக்காமல் நீ தருவாய்.